வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஏப்ரல் ஏழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் டெல்லி செல்ல தயாராகிறார் எடப்பாடி பழனிசாமி இவர் சமரச உடன்படிக்கையா இப்படி பல்வேறு விஷயங்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன ஆலோசனை பண்ண போகிறாங்க பிரதமர் அவர்கள் எட்டாம் தேதி வராரு அவரை சந்திப்பாங்களா இன்னொன்று மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்க ஏன்னா முதல் முறையாக பதவியேற்ற பிறகு அதாவது பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு எடப்பாடி வந்து க கூட்டுகிற முதல் கூட்டம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நாளையிலேருந்து அதேமாக திங்கக்கிழமையிலேருந்து ஓபிஎஸ் கேஸ் வேறு வருது இது எல்லாத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல் ஒரு விஷயம் இப்போ உறுதிப்படுத்தப்படாத தகவல் உலாவிகிட்ருக்கிறது எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறாரு அங்கே வந்து அமித்ஷா மோடி அவர்களை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி சந்திக்கிற மாதிரி இருந்தால் இவங்க கூப்பிட்டு அவங்க போகிறாங்களா இவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறாரா அப்படிங்கிறது ஒன்று இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க தான் அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க இன்னும் அங்கேருந்து சரியான தகவல் நமக்கு வரலை ஒன்று ரெண்டாவது விஷயம் ஓபிஎஸ்ஸை முற்றிலும் கைவிட்டுட்டாரா அதற்கும் பதில் இல்லை ஏன்னா போ நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்பர் ஹேண்டு ஓபி எடப்பாடிக்கு கொடுக்குறாங்களோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இந்த அவங்களாம் தயவு இல்லாமல் இந்தளவுக்கு அவர் அப்பர் ஹேண்டு எடுக்க முடியாது மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டம் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள்கிட்ட நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் தரப்பு ஆட்களை எப்படி உள்ளே கொண்டு வரது தினகரன் அவர்களுடைய ஆட்களை எப்படி கொண்டு வர்றது இன்னும் வந்து தமிழகமுள்ள வந்து கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலர் ஆகிட்டார் அது தலைமையில் வந்து போட்டரு போஸ்ட்ரு நிறைய வேலைகள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுமோ அதெல்லாம் அதற்கான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து அந்த பூத் கமிட்டி அரவை அமைக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் உறுப்பினர் சேர்க்கை இப்படி நிறைய விஷயங்களுக்காக இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுது இந்த கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் எட்டாம் தேதி வந்து பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாங்களா இல்லையா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் முடிவு பண்ணல ஆனாலும் நிறைய யூகங்கள் ஓபிஎஸுக்கும் இவருக்கும் ஒரு சமரசம் பண்ணி வைக்கும் பாஜக ஏன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் ரெட்டரில் கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் வரைக்கும் ஒரு விஷயம் முடியறதுக்கு கண்டிப்பாக காலத்தாமதமாகும் அதை வந்து பிஜேபி விரும்புதாங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான விஷயம் இப்படியே போயிட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த இன்றைக்கி வந்து அந்த அதிமுக அலுவலகத்தில் இருக்க பொருள்கள் எங்களுக்கு உரிமை வேணும்னு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் கேட்குறாங்க எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற மாதிரி இல்லை ஓபிஎஸ் அவர் தரப்பு சொல்கிற மாதிரி நாங்கள் தான் அதிமுகன்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் கொடுக்காம சைதாப்பட்ட கோட்டு இது வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அது முடிகிற வரைக்கும் அது நாங்கள் சொல்ல முடியாதுன்ட்டாங்க அதாவது ஆஃபீஸில் இருக்கிற பொருள்களே யாருக்கு உரிமை அப்படின்னு இன்னும் தெரியல இதுதான் இன்றைக்கி விட நிலவரும் இதில் வந்து நீதிமன்றம் உங்களுக்கு தெரியும் டபுள் ஜட்ஜுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மேல்முறையீடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரிபியூனல் இருக்குது நிறைய இருக்குது அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இன்னொன்று தேர்தல் ஆணையத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நாங்கள் வந்து செயலராக என்னாக்கிட்டாங்க நீங்கள் பண்ணுங்கன்னு நம்ம விசாரித்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் இப்படி உடனே பண்ணிட முடியாது ஏன்னா இங்கே ஹைகோர்ட்டே சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி ஒத்துக்குவாங்க அதனால் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை இது இப்படியே நீண்டுட்டு போகிறத விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வாங்க இப்போ அதான் வெளியில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஓபிஎஸ்ஸை வந்து முதல்ல வந்து ஓபிஎஸ் கவர்னர் அவங்க பையன் வந்து ராஜ்யசபா எம்பி மினிஸ்டர் அப்படின்னு பிஜேபி நினைக்குதுன்னு சொன்னாங்க நம்ம அப்போ கூட சொன்னோம் அதெல்லாம் இல்லைங்கன்னு இன்னொரு விஷயம் இப்போ இவ்வளோ வந்துட்டு இருக்குதுன்னா ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணிட்டாரு ஆனால் ரெண்டாவது இடத்துல வந்து இருந்துட்டு போவாங்க ஒரு கௌரவமான பதவி கொடுக்குறேன்ட்டு நம்ம அதை வந்து அப்படி ஓபிஎஸ் ஏற்றுக்குவார் நமக்கு தெரியல ஓபிஎஸ் ஏற்றுக்கிட்டால் அது வந்து மிகப்பெரிய பின்னடைவு அவருக்கு அது வந்து எப்படி அது போகுது அரசியல் எதுவும் நடக்கல ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை திடீர்னு டெல்லி போகிறதா இந்த இந்த செய்திகள்லாம் வருது இது யா இது வந்து எதற்காக அதுதான் முக்கியமான கேள்வி ஏழாம் தேதி வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எட்டாம் தேதி பிரைம் மினிஸ்டர் வராரு திடீர்னு வந்து டெல்லி செல்ல போகிறார் சந்திக்க போகிறார் அப்படின்னா சொல்லும் போது ஒரு நிர்வாகிகள் மத்தியில் இப்போ ஏ நல்ல பக்கா ஏற்கனவே தெரியுது பிஜேபி வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணுறது தான் ரட்டிலையே கிடைக்கும் ஓட்டு கிடைக்கிறதுலேயே ரெட்டலை கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லி செல்லக்கூடிய எடப்பாடி மாவட்ட செயலாளர் கூட்டம் இப்படின்னு தொடர்ந்து வே வேக வேக வேகமாக காய்களை நவுத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி ஓபிஎஸ் தரப்பில் கேட்கும்போது ஒரே விஷயந்தான் அவங்க சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் நாங்கள் பார்த்துட்ருக்கோங்க அதுவும் இல்லாமல் நாங்களும் சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்கோங்க அந்த விஷயமாக அனைவரும் இன்னொரு வீடியோ நாங்கள் போடுறோம் முழுமையாக அதை பற்றி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா புரியும் நினைக்கிறோம் எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போவது இங்கே இருக்க சோர்ஸை யார் அவருக்கு உதவி பண்ணுறது திடீர்னு எல்முருகன் அவர் போய் நட்டாவை போய் சந்திக்கிறார் சந்தித்து அவர் சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறார் பட் இது சம்மந்தமாகவும் ஒரு லாபி பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கேருந்து ஜார்க்கண்ட்க்கு போன ஆளுநர் விஷய சம்பந்தமாகவும் அவர் தரப்பிலையும் சில மூ நடந்துட்டு இருக்கு எல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு மிக மிக பெரிய வலிமை உள்ள ஒரு பெரிய லாபியே அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க என்ன ஒரே ஒரு சிக்கல்னால் இருந்து பார்க்கக்கூடிய நம்ம பிஜேபி ஓபிஎஸ் அவ்வளோ ஈஸியாக வேணான்னு சொல்லுவாங்களான்னு நமக்கு நிறையா சந்தேகம் ஏன்னா தென் மாவட்டத்தில் அவங்களுக்கு ஓட்டு வேணும் ஏற்கனவே சசிகலா அவர்கள் டிடி விஜயநகரவர்கள் ஓபிஎஸ் இப்படி மொத்தமாக ஒரே ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவள் வெளியே அப்படிங்கன்னா அந்த சமுதாய மக்கள் தான் உங்களுக்கு தெரியும் அதிமுகவில் மிகப்பெரிய பலமாக ஓட்டு போட்டவங்க அவங்கள வந்து அந்த அளவுக்கு அப்படியே மொத்தமாக அந்த ஓட்டெல்லாம் எடப்பாடி பழனிசாமி விழுமாங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது அது வந்து பிஜேபி கண்டிப்பாக நினைக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் வேறு பாஜக நினைச்சா முடியும் அப்படின்னு பாஜகவை அட்டாக் பண்ணுறாரு இதுவும் இன்னும் உறுதியான தகவல் இல்லை ஆனால் அரசியல் அரங்கில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொல்லக்கூடிய விஷயம் டெல்லி போகிறார் அவங்கள பார்க்க போகிறார் ஓபிஎஸ்சில் தரப்பில் நீங்கள் வரப்போறாரு ஓபிஎஸ்சே இங்கே வரப்போறார் அப்படிங்கிற தகவல் இது எல்லாம் முழுக்க முழுக்க போய்கிறார்கள் இந்த அந்த ஆட்டத்தில் டெல்லி சென்று ஒருவேளை அமித்ஷாவையும் இவர் பிரைம் மினிஸ்டரியோ பார்க்குறதுக்கான வாய்ப்புகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிமுக கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அது மிகப்பெரிய ஹோல்டு அவங்களுக்கு நிறைய விஷயத்தில் அது நடந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு சொல்லுது இல்லை இல்லை நாங்கள் கல்விப்படணுங்க சொல்கிறேன் எது அப்படின்னு தெரில ஆனாலும் இந்த விஷயம் இப்போ கவனம் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிறைய இன்ஜெக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னா நிறைய அந்த ஒன்டிஎஸ் கழக செயலர் நகர கழக செயலர் யார் யாரெல்லாம் ஒதுங்கி இருக்காங்களோ அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரது முக்கியமாக ஓபிஎஸ் தரப்பில் இருக்கவங்க எல்லாம் எடுங்க இந்த இருக்கக்கூடிய பொதுக்குழு இருப்பின் அவங்களையும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இது எல்லாம் நடக்கணும்னால் உங்களுக்கு வந்து இருந்து அந்த ஆறாம் தேதிக்குள்ளே இந்த கேஸ் முடிஞ்சு ஏதோ இடைக்கால பொதுச் செயலர் ஆயிட்ட இந்த பொதுச் செயலர் நிறுத்தி வச்சிட்டாங்கன்னா இன்னும் சிக்கலாகும் அதற்கு போய் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு ஓபிஎஸ் தரப்பு சொல்லுது ஏன்னா நேற்று கூட இந்த நிவாரணம் கேட்டிருக்காங்க எங்களுக்கு ஒரு நிவாரணத்தையாவது கொடுங்கங்கிறாங்க இதை வந்து கோர்ட் பரிசீலிக்கும் அப்படி ஒருவேளை பரிசீலிச்சுன்னா இந்த ஏழாம் தேதி நடக்கிற கூட்டத்தில் வந்து பொதுச் செயலராக சில உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாத நிலை ஏற்படும் எடப்பா ஓபிஎஸ் தரப்பு சொல்லுது எதுவும் நடக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்